ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் என்னென்னா, வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஏற்படுற மன அழுத்தம். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு என்ன மன அழுத்தம் ஏற்பட போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். வெளியில் வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி என்ன டிப்ரெஷனோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லைங்க, வெளியில் போகிறவங்களுக்காவது மற்றவங்கள பார்க்கும்போதோ இல்லை நிறைய பேர் கூட பழகும்போதோ அவங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் ஆகிடும். ஆனால் வீட்டில் எந்நேரமும் குழந்தைகளை பார்த்துக்கிட்டு வேலை செஞ்சிட்ருக்கிற பெண்களுக்கு தான் நிறைய மன அழுத்தம் ஏற்படுது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். வாங்க பேசலாம். ஒரு பெண்ணுக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு 20,000 வார்த்தைகளாவது பேசணுமா? அப்படி பேசலைனாவே அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடுமா? நம்ப முடியுதா? ஆனால் இதை தான் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாள் ஃபுல்லாக உங்களால் பேசாமல் இருக்க முடியுமா? ஆனால் ஆண்களால் இருக்க முடியும். பெண்களோட மூளை அந்த மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அவங்க யார்கிட்டையாவது ஏதாவது பேசிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அதுவே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அப்போ வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு என்ன ஆகுது? யார் கூடயும் பேசாமல் எந்நேரம் டிவி பார்த்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதால அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. ஹஸ்பண்ட்ஸால் அவங்களுக்கு டைம் ஒதுக்க முடியல. காலையில் வேலைக்கு போனாங்கன்னா ராத்திரி தான் வராங்க. குழந்தைங்களுக்கு அவங்களோட படிப்பு காலேஜ் அப்படி போயிடுறாங்க. அப்போ பெண்களுக்கு என்ன ஆகுது? யார் கூடயும் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்க முடியாமல் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. உள்ளூரில் இருக்கிற பெண்களோட நிலைமையாவது பரவாயில்லைங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோடையோ இல்லை பக்கத்து வீடு எதிர் வீடு அங்கே இருக்கிறவங்களோடையோ அவங்க பேசி அவங்க டைமை ஓட்டிடுவாங்க. ஆனால் இந்த வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிற பெண்களோட நிலைமை தான் இன்னும் ரொம்ப மோசம். ஏன்னா அவங்க சுற்றி யார் இருக்காங்கன்னே தெரியாமல் யாரோட பேசுறது யாரோட பழகிறதுன்னு தெரியாமல் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக அமைஞ்சிருது. இதில் சின்ன குழந்தைங்க இருந்தால் இன்னும் பாவங்க. ஏன்னா ஹெல்ப்புக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தை 24 மணி நேரமும் கத்திக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க. நான் என்னை பற்றியே உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் என்னோடய பொண்ணு கூட விளையாடிக்கிட்டு வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இப்படி தாங்க இருந்தேன். என் பொண்ணு எப்போ ஸ்கூல் போக ஆரம்பித்தாலோ அப்போ தான் எனக்குள்ளே ஒரு வெறுமையான எண்ணம் தோண ஆரம்பிச்சுது. என்னடா நம்ம வீட்டில் சும்மா வெட்டியாகவே இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே தோண ஆரம்பிச்சுதுங்க. எனக்கு 2வது குழந்தை பிறந்து நான் பிஸியானேன். ஆனால் அப்பவும் நமக்குன்னு நம்ம எதுவுமே செஞ்சுக்கலையே, நம்ம என்ன உபயோகமாக ஒரு நாளில் செய்கிறோம் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணமே வந்துச்சுங்க. நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு காரணம் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லைங்க. என்ன மாதிரி பேரண்ட்ஸ்க்கு நல்ல டிப்ஸ் கொடுக்கணும், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நிறைய பேரோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணத்தால் தான் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு யாராச்சும் ஒருத்தர் வந்து, மேடம் நீங்கள் சொன்ன கமெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணும்போது அதுவே எனக்கு ஒரு பெரிய மன திருப்தியை கொடுக்குதுங்க. ஒரு நாளில் எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும் இதுக்காக நேரம் ஒதுக்கி கண்டென்ட் ரெடி பண்ணுறது, வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது இதையெல்லாம் நான் செய்யும்போது அதுவே எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்குங்க. என்ன மாதிரி நிறைய பெண்கள் இருப்பீங்க, என்னை விட நிறைய டேலண்ட்ஸோட நிறைய ஐடியாஸோட எவ்வளோ பேர் இருப்பீங்க. இவ்வளோ டேலண்ட்ஸ் இருந்தோம் நாம ஏன் வீட்டில் வெட்டியாக சும்மாவே இருக்கணும்? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாமே, இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீவராக அமைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னா, டிவியில் சீரியல் பார்க்குறதோ இல்லை சினிமா பார்த்தாவோ நமக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அதையெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். உண்மையில் பார்க்க போனீங்கன்னா இந்த டிவி சீரியல் பார்க்குறதால உங்களுக்கு மேலும் மன அழுத்தம் தான் ஏற்படும். ஏன்னா நம்ம பிரச்சனையை தாண்டி வேற யாரோ ஒருத்தர் பிரச்சனையை வேற நம்ம மனசில் போட்டு குழப்பிட்டுருப்போம். சினிமாவாவது பரவாயில்ல, 2.5 மணி நேரம் அன்றைக்கி ஒரு நாள் தான் அந்த தாக்கம் இருக்கும். ஆனால் சீரியல் பார்க்கும்போது தினமும் உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணணும், அது என்ன நடக்குதுன்னு அப்படின்னு யோசித்து அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக அமைஞ்சிடும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸால் என்ன ஆகும்னா, தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம மனசில் தோண ஆரம்பிக்கும். யாரை பற்றியாவது குறை சொல்லணும்னு தோணும், நம்ம ஹஸ்பண்ட் கூட சண்டை போடணும்னு தோணும், குழந்தைங்க மேலே கத்தணும்னு தோணும். இந்த ஸ்ட்ரெஸ் பல பிரச்சனைகளை நமக்கு உண்டாக்குங்க. அதை விட முக்கியமாக என்ன ஆகும்னா, உங்களோட உடல் எடை கூடுறதுக்கு கூட இந்த ஸ்ட்ரெஸ் தான் காரணம். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இல்லை வெட்டியாக இருக்கும்போது நிறைய சாப்பிடணும் அப்படின்னு தோணும். வீட்டில் இருக்கிற பிஸ்கெட்டு சிப்ஸு இது எல்லாம் சாப்பிட ஆரம்பிப்பீங்க. இதே நம்ம வேலையாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்றதே நம்ம கம்மி பண்ணிவிடுவோம். இப்படி தான் நம்மளோட ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு வெயிட் கெயினையும் உருவாக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து தப்பிக்கணும்னா, நீங்கள் வீட்டுக்கு உபயோகமாகவோ இல்லை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களோ தயவு செஞ்சு செய்ய ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, ஆனால் இது வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் வீட்டில் சுற்றி இருக்கிற 7 பசங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு நீங்கள் இலவசமாக படிப்பு சொல்லி கொடுக்கலாம். ஒருத்தருக்கு கல்வி அறிவு கொடுக்கறத விட உயர்ந்த செயல் வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்க வாழ்க்கைக்கு உபயோகமாக அவங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்க செய்ய ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும்.
அடுத்தவங்க பாராட்டும் போது அந்த தன்னம்பிக்கை இன்னும் ஒரு படி மேலே கூடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.